ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு வேலை விஷயமா திருச்செங்கோடு வந்திருக்கோம். ஸோ வேலை முடிஞ்சு என்ன வண்டியில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து அரிஜித் கசினோட டாட்டா டியாகோவில் வந்திருக்கோம். ஏன்னா வந்து அவரோட சுமோல இனிமேல் வந்து நான் வந்து இந்த வேலை விஷயமா வரையில் நான் வரமாட்டேன்ப்பா, நடுவில் நின்றுச்சு நான் வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரோட கசின் வண்டியில் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து வேலை முடிஞ்சு ஸோ இங்கே வந்து ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸு. ஆக்சுவலாக சிவன் வந்து பாதி உருவம் வந்து சிவனாகவும் பாதி உருவம் வந்து பார்வதிக்கு இடம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதான் வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அந்த கோயில் வந்து ஒரு மலையில் இருக்குது, அந்த மலை தான் இந்த மலை, இங்கே தெரியுதான் தெரில. ஸோ இதுக்கு தான் இப்போ போக போகிறோம். மணி வந்து இப்போ வந்து 11:30 ஆயிடுச்சு. நட ஓப்பனில் இருக்குமா க்ளோஸ் இருக்குமா தெரில. இந்த கோயில் வந்து மலையோட சுற்றளவு வந்து 30 acres இருக்கு. இந்த மலைக்கு வந்து நீங்க வந்து கீழே இருந்து ஸ்டெப்ஸ்லயும் போகலாம் கார்லயும் போகலாம். ஸ்டெப்ஸ்ல போனீங்கன்னா 1156 படிகள் இருக்கு. மொத்தம் இந்த கோயில் வந்து நிலப்பரப்புல இருந்து 600 feet மேல இருக்கு. ஸோ இதில் வந்து மேலே போனால் உச்சி பிள்ளையர் கோயில். இப்போ வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போயிட்டு அதை முடிச்சுட்டு உச்சி பிள்ளையர் கோயில் போவோம். உள்ளே வந்து நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது, ஸோ வந்து காமிக்க முடியாது. இந்த கோயிலெலாம் வந்து நாடோடிகள் படத்தில் வரும் பார்த்திங்கன்னா சம்போ சிவ சம்போ அந்த பாட்டிங்க தான் எடுத்தாங்க. இங்கே வச்சு தான் கல்யாணம் பண்ணி அனுப்பி விடுற மாதிரி சீனு. என் குரங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது, கேமரா மேலே பிடிங்கிட்டு வந்து ஏறி வந்தீங்கன்னா வந்து இந்த பாதையில் தான் வருவீங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்து திருச்செங்கோடு வரணும். திருச்செங்கோடு வந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலேருந்தே பஸ் இருக்குது, அட் மீன்ஸ் கோயில் பஸ்ஸு. ஸோ அவங்க வந்து நம்ம வந்து பஸ்லேயே கொண்டு வந்து மேலே வரையும் விட்டுருவாங்க. ஸோ மேலே அப்படியும் வரலாம். அப்படின்னா ஓன் வெஹிக்கிள்னா 20 rupees டோக்கன் எடுக்கணும் வண்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில் வந்து காலைல 6:00 மத்தியானம் 2 வரையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருப்பி வந்து ஈவினிங் 4:00 நைட்டு 9-10 வரையும் இருக்குங்கிறாங்க. ஸோ இது இப்போ தான் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 12 அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க.